பைனரி அதாவது ஒன்றும் பூச்சியமும் தான் நம்ம கம்ப்யூட்டர்ல உள்ள அவ்வளவு டேட்டா மீடியா ஃபைல்ஸ் அவ்வளவுமே வந்து இந்த ஒன்றுகளாலையும் பூச்சியங்களாலையும் தான் ரைட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஒன்றையும் பூச்சியத்தையும் தான் வந்து பிட்ஸ் சொல்லுவாங்க ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வந்து இந்த பிட்ஸுக்கு பதிலா உப அணு துணிக்கைகள் அதாவது சப் அட்டமிக் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுலயும் மெயினா இலத்திரனும் புரோத்தனும் தான் சோ பைனரியில பிட்ஸ் சொல்ற மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல இதை வந்து கியூ பிட்ஸ் சொல்லுவாங்க இந்த கியூ பிட்ஸ்க்கு இருக்கிற சில சிறப்பான இயல்புகள்னால தான் நம்மளுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா அந்த கம்ப்யூட்டிங் செய்ய முடியுது எப்படியோ அந்த கியூ சேவ் பிட்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல பொதுவா ரொம்பவே கூலான ரொம்பவே அமுக்கம் குறைஞ்ச அதாவது வெற்றிடமாக்கப்பட்ட வெளிகள் அப்படி இல்லாட்டி பிரிட்ஜ் மாதிரி அமைப்புகள்ல தான் வச்சிருப்பாங்க சில கம்பெனிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சிலிக்கான் சிப்ஸ்ல இதை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் அந்த கியூபிட்ஸ் வந்து வேற எந்த பொருட்களோடையும் தொடர்பு இல்லாம இருக்கிறதுக்காக தான் எப்படியோ இது வந்து நாங்க வீட்டுல செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இப்ப நான் முதல் சொன்ன அந்த கியூபிட்ஸ்குள்ள விசேடமான இயல்புகளை பத்தி பார்ப்போம் அதுலயும் முக்கியமா ரெண்டு இயல்பு அதுல முதலாவது தான் சூப்பர் பொசிஷன் ஒரு சாதாரண கம்பெனி கம்ப்யூட்டர்ல ஒரு பிட் வந்து ஒரு நேரத்துல ஒன்றா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பூச்சியமா இருக்கலாம் ஆனா கியூபிட்ஸ் வந்து ஒரே நேரத்துல இது ரெண்டாவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் பூச்சியமாவும் இருக்கலாம் இதைத்தான் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இயற்கை அப்படி இருக்காது ஆனா அதுக்கு வந்து லேசரையோ அப்படி இல்லாட்டி ஒரு மைக்ரோவேவ் கட்டையோ அனுப்புறது மூலமா அதை வந்து அந்த சூப்பர் பொசிஷனுக்கு கொண்டு போகலாம் இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே சிம்பிள் உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்ட் வந்து ஒன்று ஜீரோ சோ நீங்க அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சு ஹேக் பண்ண ட்ரை பண்றீங்க அதாவது பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்றீங்க அது டிக்ஷனரி அட்டாக் டி ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மூலமா ஸோ அந்த டைம் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஒரேடியா ஒன்னையும் ஜீரோவையும் ட்ரை பண்ணாது முதலே ஜீரோவையும் ஜீரோவையும் தான் ட்ரை பண்ணும் அடுத்தது ஜீரோவும் ஒன்னு அதுக்கு அடுத்தது தான் ஒன்னும் ஜீரோ அதனால அந்த ஒரு பாஸ்வேர்டு ட்ரை பண்றதுக்கு மொத்தமா மூணு என்ட்ரீஸ் கொடுக்குது சப்போஸ் அந்த ஒரு என்ட்ரிக்கு ஒரு செகண்ட் தேவைப்படுதுன்னா அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு மூணு செகண்ட் தேவை அதே அந்த பிட்ஸ் எல்லாமே சூப்பர் பொசிஷன் கியூபிட்ஸ் மாதிரி சூப்பர் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் அந்த அவ்வளோ கம்பினேஷனுமே அது ட்ரை பண்ணும் ஒரே நேரத்தில் அது வந்து ஜீரோ ஜீரோவாகவும் இருக்கும் ஜீரோ ஒன்னாகவும் இருக்கும் இருக்கும் ஒன்னும் ஜீரோவாக இருக்கும் அதே மாதிரி ஒன் ஒன்னாகவும் இருக்கும் ஸோ இந்த நாலு என்ட்ரிஸையுமே ஒரே நேரத்தில் கொடுக்கறதுனால ஒரே செகண்ட்ல பாஸ்வேர்ட் கிரெக்ட் ஆயிடும் இப்போ நாங்கள் செகண்ட்ஸ்ல சொல்ற நேரம் இதுல யூசேஜ் பெருசாக விளங்காட்டியும் நாங்கள் சாதாரணமாக ஒரு பாஸ்வேர்டு எடுத்து கூட ஒரு ஸ்டாண்டர்ட் பாஸ்வேர்டில் வந்து எட்டு கேரக்டர்ஸ் இருக்கும் அதில் நம்பர்ஸ் இருக்கும் லெட்டர்ஸ் இருக்கும் லோவர் கேஸ் இருக்கும் அப்பர் கேஸ் இருக்கும் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரெக்ட் பண்ணுறதுன்னு வர நேரம் ஒரு சாதாரண கம்ப்யூட்டருக்கு அதை கிராக் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் பல மாசம் ஆகலாம் ஆனால் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரால் கொஞ்ச நேரத்தில் அதை கிராக் பண்ணிட முடியும் பட் எப்படியோ கடைசியாக அந்த பாஸ்வேர்ட் கிராக் பண்ணதுமே அந்த சரியான பாஸ்வேர்டுக்கு ஏத்த மாதிரி இந்த கியூபிட்ஸ் எல்லாமே சூப்பர் பொசிஷன்ல இருந்து வந்து ஒன்று அப்படி இல்லாட்டி ஜீரோ அப்படின்னு கரெக்டா இதுதான் சூப்பர் பொசிஷன் அடுத்தது தான் என்டாங்கிள்மெண்ட் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் அதாவது ஒரு மேஜிக் மாதிரி இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு வந்து சயின்டிஸ்ட்கு இன்னும் தெரியாது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது ரெண்டு கியூபிட்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ண பிறகு அதுல ஒரு செய்கிற மாற்றம் வந்து அந்த மற்றதையும் வந்து தாக்கும் அதாவது அதுலேயும் வந்து சேஞ்ச் உருவாக்கும் அது நீங்க ஒரு கியூபிட்ட இங்க வச்சுட்டு மற்ற கியூபிட்ட நிலாவில் வச்சா கூட அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நீங்க இந்த கியூபிட்ல ஒரு சேஞ்ச் பண்ற நேரம் அது மற்ற கியூபிட்லயுமே வந்து தாக்கத்தை செலுத்தும் ஸோ இந்த மாதிரி என்டாங்கிள் பண்ண கியூபிட்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றது மூலமா இதோட பவரை வந்து ரொம்பவே அதிகமாக்கிடலாம் ஏன்னா பொதுவா ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல பிட்ஸ் எண்ணிக்கை அதிகமாக்க அதிகமாக அதோட பவர் வந்து பொதுவா அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாக்கினா கம்ப்யூட்டரோட பவர் வந்து ரெண்டு மடங்கு அதிகமாகும் ஆனா அதே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக்கினா கியூ பிட்ஸ் அது என்டேங்கல் பண்ணிருக்க அந்த ஃபீச்சர்னால இந்த ப்ரொசஸிங் பவர் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் பட் அது ஏன் அந்த என்டேங்கல் பண்ணிருக்கிறதுனால ப்ரொசஸிங் பவர் அப்படி அதிகரிக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த குவான்டம் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற அந்த அல்கரிதம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா பொதுவா அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல உள்ள அல்கரி வந்து அந்தந்த கம்பெனிஸ் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சீக்கிர தான் வச்சிருப்பாங்க உப அணு துணிக்கைகளுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் அது வந்து குவாண்டம் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த துணிக்கைகளை குவாண்டம் ஸ்டேட்ல வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அது வந்து அதை சுத்தி உள்ள அந்த என்வரன்மெண்டோட கண்டிப்பா இன்டர்ஃபியர் ஆகும் அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குவாண்டம் ஸ்டேட்டுக்கான இயல்புகள் எல்லாம் குறஞ்சு குறஞ்சி அது வந்து ஒரு சாதாரண துணிக்கையாகவே மாறி முற்றாகவே இந்த குவாண்டம் ஸ்டேட்டை இழந்துரும் இதுதான் இங்கிலீஷ்ல டிகோஹெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வைப்ரேஷன்னால நடக்கலாம் நடக்கலாட்டி டெம்ப்ரேச்சர்ல வர சேஞ்ச் டெக்னாலஜினால நடக்கலாம் ஸோ என்ன தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த குவாண்டம் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண கஷ்டப்பட்டாலும் பல தடவைகளை அது வந்து அந்த ஸ்டேட்டை இழந்துரும் இதனால சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கியூபிட் தேவைப்படுற இடத்துக்கு ஒரு கியூபிட்க்கு பல நம்மளுக்கு வந்து நிறைய கியூபிட்ஸ் போட வேண்டிய தேவை உருவாகும் நான் நிறைய நீங்க சொல்றது வந்து ஆயிரக்கணக்கான கியூபிட்ஸ் ஸோ இப்படி ஆயிரக்கணக்கான கியூபிட்ஸ் போட்டால் தான் ஒரு ஒர்க் ஆகிற கியூபிட் இது வந்து லொஜிக்கல் கியூபிட்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கியூபிட் உருவாகும் ஆனால் அதில் உள்ள பிரச்சனை தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அதாவது சாதாரண கியூபிட் வந்து நூத்தி தான் போடலாம் அதாவது ஒரு லாஜிக்கல் கியூபிட்ட உருவாக்குற அளவுக்கு இங்க வந்து கியூபிட்ஸ் அட் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இது வரைக்கும் உருவாகல சோ சயின்டிஸ்ட் வந்து அதுல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி நூத்தி இருபத்தி விட அதிகமான கியூபிட்ஸ் அட் பண்ணி லாஜிக்கல் கியூபிட்ஸ் நிறைய உருவாக்கலாம் அப்படின்னு சோ அதனால இது வரைக்கும் நாங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மேக்சிமம் பவரை எடுக்கவே இல்லை பட் இருந்தாலும் இப்போ இருக்க பவரை வச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து குவாண்டம் சூப்பர்மசி அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க குவாண்டம் சூப்பர்மசினா என்னன்னா ஒரு சாதாரண கம்ப்யூட்டரால பல நாட்கள் எடுத்து செய்யற ஒரு வேலையை ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி சில நொடிகள்ல செய்யறது சோ ஏற்கனவே கூகுளும் ஐபிஎமும் நாங்க இப்படி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சூப்பர் மெஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்ற நிறைய கம்பெனிஸும் இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ லாஸ்டா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எந்தெந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்ப்போம் அதுல முதலாவது தான் சயின்ஸ் எப்படி இந்த துணி கைகள்லாம் ஒர்க் பண்ணுது அணுக்கள் எப்படி ஒர்க் பண்ணுது சடப்பொருள் எப்படி தொழிற்படுது அதோட கேரக்டரிஸ்டிக் அதை பத்தி எல்லாம் டீப்பா ஆராயிரதுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது தான் பார்மசூட்டிக்கல் அப்படி இல்லாட்டி மெடிக்கல் ஃபீல்ட் உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு ரசாயன பொருட்கள் இருக்கு அது ஏதாச்சும் ஒரு முறையில் கலந்தால் அதில் வந்து ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சாதாரண கம்ப்யூட்டரா இருந்தால் அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு மருந்தாக போட்டு தான் அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஈக்குவேஷனா போட்டு தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனா ஒரு குவான்டம் கம்ப்யூட்டரால வந்து அந்த அவ்வளோத்தையுமே ஒரேடியாக ட்ரை பண்ண முடியும் அந்த சூப்பர் பொசிஷனால அவ்வளோ கம்பினேஷமே அது வந்து ஒரேடியா ட்ரை பண்ணி ரொம்பவே குறைஞ்ச நேரத்துல ரிசல்ட்ஸை சொல்லிரும் இதை தவிர நிறைய டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ற பேட்டரிஸ் அதே மாதிரி ப்ரொசர்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து ரீமோடிஃபை பண்ணி இன்னும் எஃபிஷியன்டா தயாரிக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதை தவிர ஃபோல்ஸ் வந்து அவங்களோட கார் பேட்டரிஸ் எல்லாம் எப்படி இன்னும் சைஸ் குறவா அதே மாதிரி அதை வந்து இன்னும் நல்ல வினைத்திறனை தயாரிக்கலாம் அந்த மாதிரி ரிசர்ச்க்கெல்லாம் இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர எங்கெங்கெல்லாம் மேத்ஸ் வருதோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு சமன்பாடுகள் தீர்க்க வருதோ கணித பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உள்ள ஃபீல்ட்ஸ் அவ்வளோத்துலையுமே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே வீடியோவில் பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன டாபிக் இல்லை அல்பர்ட் ஐன்ஸ்டைனே இந்த என்டாங்கல்மெண்ட்டை ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாரு ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்